நடப்பு கல்வியாண்டுக்கான 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார். 10 வகுப்பு பொதுத் தேர்வு April 6 முதல் April 20 வரை நடைபெறும் என்றும், 11 வகுப்பு பொதுத் தேர்வு March 14 முதல் April 5 வரை நடைபெறும் என்றும், 12 வகுப்பு பொதுத் தேர்வு March 13 முதல் April 3 வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 12 வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் MBBS பொறியியல் போன்ற உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான மிக முக்கிய பாடங்களுக்கு போதிய கால இடைவெளி கொடுத்து அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதேபோல 10 வகுப்பு அட்டவணையில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாட தேர்வுகளுக்கு போதிய கால இடைவெளி வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வை 10 லட்சம் பேரும், 11 வகுப்பு தேர்வை சுமார் 8.5 லட்சம் பேரும் மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 8.8 லட்சம் மாணவ மாணவிகளும் எழுத உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அரசு பொதுத் தேர்வுகள் 2023 கால அட்டவணை 12 வகுப்பு, 11 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் அவர்களுக்கான அந்த பொது தேர்வுக்கான தேதிகள், முதலில் 12 வகுப்பு தேர்வு நாள்கள் 13/3/2023 முதல் 3/4/2023 வரை தேர்வு எழுதும் பள்ளிகள் 7600, உத்தேச மையங்கள் 3169, உத்தேச 3169, உத்தேச மாணவர் எண்ணிக்கை 8.8 லட்சம் பேர். இது வந்து ப்ளஸ் டூக்கான தேர்வுக்கான தேதிகள். ப்ளஸ் ஒனுக்கான தேதி என்பது 14/3/2023 முதல் 5/4/2023 வரை கிட்டத்தட்ட 8.5 லட்சம் மாணவர்கள் எழுதவிருக்கிறார்கள். 10 வகுப்பு தேர்வு நாள்கள் 6/4/2023 முதல் 20/4/2023 வரை தேர்வு எழுதுகின்ற பள்ளிகள் 12,800, உத்தேச மையங்கள் 3,986, ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் மாணவர்கள் எழுதவிருக்கிறார்கள். 27.3 லட்சம் மாணவர்கள் 10, 11, 12 வகுப்பை சார்ந்தவர்கள் இந்த தேர்வுகளை எழுதவிருக்கிறார்கள். என்னென்னக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்முடைய செய்தி குறிப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களிடம் நாங்கள் வழங்கிவிடுவோம். அதை நீங்கள் நமது பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய மாணவ செல்வங்களுக்காகவும் அதை நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறையின் மூலமாக அதை உடனடியாக நீங்கள் வெளியிடுமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்த்துக்களாக தேர்வு எழுதவிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதுங்கள். எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நீங்கள் கற்றதை, நமதிய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு கற்றுத்தந்ததை நல்ல விதத்தில் அதை உள்வாங்கி அந்த ஃபியர்னஸ் இல்லாமல் நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையிலே நான் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தேதி, இதற்கான தயார் நிலையை நீங்கள் உடனடியாக இன்றிலிருந்தே நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற தேர்வுக்கு முன்பாக இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் 2-3 வாரத்துக்குள்ளார 10th, 11th, 12th அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிவடையும். ஆக அதற்கும் உங்களை நீங்கள் நல்ல விதத்தில் மாணவ செல்வம் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். வேறு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தாமல் இந்த பொது தேர்வு என்று வரும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருக்கின்ற வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நீங்களும் மாணவ செல்வங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்காமல் அவங்கள எப்படி நீங்கள் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவர்களை படிக்க வைக்க வேண்டுமோ அதற்கான ஒரு நல்ல சூழலை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே அது ஒரு வேண்டுகோளாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ரீசன்ஸில் ஏற்கனவே நம்ம ஆனுவல் கேலண்டர் நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான், அதுக்கு தகுந்தப்போ சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும். அடுத்தடுத்த வருஷத்துக்கு வரும்போது இது ஒரு நார்மலாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். அந்த வகையில் தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கின்றது. இன்னும் பெருசாக ரீசன்ஸ்னு ஒன்று கிடையாது. குவஸ்டின்ஸ் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் இல்லை, எந்த பேட்டர்னையும் நாங்கள் வந்து புதுசாக புகுத்தவில்லை. புகுத்தி அதை இது மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுடக்கூடாது என்பதுக்காக எப்போதுமே நம்ம என்ன விதத்தில் நாம் பின்பற்றுகிறோமோ அதே விதத்தில் தான் இந்த குவஸ்டின் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது, லாஸ்ட் டைம் கம்மி பண்ணிங்களே இந்த படம் கம்மி பண்ணிங்களான்னு கேட்டாங்க. இல்லை, இந்த முறை முழுமையாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம்.
மழையின் காரணமாக சில மாவட்டங்களில் வந்து நம்ம விடுமுறை விட்டிருக்கோம் என்று சொன்னோம். அதை காம்பன்சேட் செய்ய வேண்டும் என்ற வகையில் அங்கே இருக்கிற நம்முடைய சிஓஸ் மூலமாக அந்தந்த ஹெச்எம்ஸ் மூலமாக பொது தேர்வு என்று வரும்பொழுது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அனைவருக்குமே அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை உடனடியாக அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் செய்வதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வச்சு பொது தேர்வுக்கான அந்த ஃபியரை போக்குவதாக இருந்தாலும் சரி, அதை தாங்களே முழுமையாக அதை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் புதிதாக நம்ம அவர்களுக்கு அறிவுறுத்தல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். புதிதாக நம்ம வந்து ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஏதாச்சும் புதிதாக ஒரு சிஸ்டம் மூலமாக நிறைய டேட்டா கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நிறைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது மாதிரியான டேட்டா, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸுடைய ஒரு இண்டெக்ஸ் மூலமாக நாம் அதுலேருந்து ஏதாச்சும் கற்றுக்க முடியாது, அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா என்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து கொண்டு வரோம். நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு தெரியுது. அது எதோ இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறதுல ஏற்கனவே இருந்ததை வலியுறுத்தி நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ நான் இந்த 234/77 இந்த பயணம் நான் மேற்கொள்ளும் போது ஆசிரியர் பெருமக்களும் தனியாக நான் கலந்துரையாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதில் ஒரு சிலர் அதை சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க சார், எங்க கொஞ்சம் இங்கே எனக்கு சர்வர் இஷ்யூஸ் இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட் பிளாக் ஆகுது சார், இதனால் என்ன அகாடமிக்கில் பண்ண முடியாது சார் சொல்லும்போது அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். அதை சரி செய்வது எப்படி? இருக்கிற டெக்னாலஜியை வந்து வலுப்படுத்தி சர்வர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதாக இருந்துச்சு, நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை கொண்டு வரதான் அதை பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குன்ற அதே வேளையில் இந்த மாதிரி நம்முடைய டீச்சர்ஸ் சொல்கிறது எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்கள் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் வந்து முதலமைச்சருடைய கவனத்திலும் கொண்டு செல்லியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸாக நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக டிஸ்கஷன் வச்சுருக்கிறோம். நாங்கள் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கின்றது. கண்டிப்பாக இதை நம்மளுடைய டெக்னாலஜி வைஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, ஏன்னா இதற்காக அதையும் அதற்காக இதையும் விடக்கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. புதுசாக எந்த சிஸ்டம் கொண்டு வந்தாலும் பேசிக் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிலையும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் பின்பற்றுறது 2 வருஷத்துக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு பயனை தரும் என்கிற நம்பிக்கையில் தான் இதை நாங்கள் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறோம். அப்படி வரும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் எதுவும் இருக்கின்றதோ அதை உள்வாங்கி கொண்டு அதை சரி செய்வதற்கு என்னவோ அதிலையும் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் தெரிவித்து. அரசு பள்ளிகளில் லெபார்டரி வந்து பயன்படுத்தப்படாமல் கூட்டியே வைக்கப்பட்டிருக்கு, இதனால் அந்த மாணவர்கள் வந்து செய்முறை பயிற்சியை எடுக்க முடியல அப்படின்னு மதுரை மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் கமிஷனரே வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. லெபார்டரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் இது வந்து எல்லா பள்ளிக்கூடங்களும் நான் சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆய்வு செஞ்சுருக்கிற பள்ளிக்கூடத்துலாமே மேபி உள்ளுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குமோ அதை சரி செய்ய வேணும், உடனடியாக நாங்கள் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறமே தவிர உள்ளுக்குள்ள லெபார்டரியில் இருக்கின்ற அப்பாரட்டஸ் வேலை செய்யலை, அங்கே இருக்கின்ற எக்ஸ்பைரி சொல்யூஷன் யூஸ் பண்ணுறங்கிறதுலாம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நான் போகும்போது மெயினாக அதை தான் நான் கேட்கறேன். நான் இங்கே இருக்க சொல்யூஷன்ஸ் இங்கே எங்கே இங்கே வச்சுருக்கிறீங்க, நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற ஆசிட் போடல தான் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை பார்க்குற அளவுக்கு தான் இருக்கிற தவிர அதே நல்ல விதத்திலாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதில் அதை வந்து பயன்படுத்தவே இல்லை. அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் டிஃபிகல்ட்டியாக இருக்குங்கிறத நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கமிஷனரே அதை வந்து மண்டல கூட்டத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அதிகாரிகள். சரி, தட்ஸ் வாட் நான் சொல்லணும். நான் ஒரு 10 கடை வெறித்தும் கொள்வார் இல்லை, நம்ம கடையே வெறிக்கலாம். 10 ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம்னா ஒரு ஸ்கூலில் அந்த இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் எல்லா ஸ்கூலையும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன். அதே மாதிரி +2 மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்தக்கூடிய முதுநிலை ஆசிரியர்கள் ஒரு 3000 பேருக்கு மேலே வந்து வேகன்சி இருந்து அது ரொம்ப ரீசெண்டாக தான் நீங்கள் வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து அந்த மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி முடிக்க முடியும்? ஏற்கனவே நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு தனியாக ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வச்சுட்டு தான் இருக்கணும், பாடம் நடத்துக்கிறதை தகுந்தாற்படி அவங்கள. ஸோ டீச்சர் இருக்கிறாங்க இல்லைங்கிறது பட்சம் இல்லாமல் அவங்கள வந்து இருக்கிறவங்களை வச்சு எப்படி நம்ம எக்யூப் பண்ணணுமோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு எங்களோட சப்போர்ட்டிங் சிஸ்டமாக சப்போர்ட்டிங் ஹேண்டாக நம்மளுடைய டீச்சர்ஸ் இன்றைக்கி வந்துட்டாங்க. கண்டிப்பாக இது நல்ல விதத்தில் அந்த பாடத்தை எடுத்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த முறை ரிசல்ட் வந்து லாஸ்ட் டைம் இருந்ததை காட்டிலும் நல்ல விதமாக இருக்கும் என்பது எங்களோட நம்பிக்கையாக இருக்கும். பள்ளிக்கல்வித்துறையில் சமீபத்தில் நடந்த நிர்வாக சீரமைப்பு, பணியாளர் இடமாறுதல், கட்டாய இடமாறுதல், இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு 20,000 ஆசிரியர்கள் இன்னும் சம்பளம் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு பார்த்து இன்றைக்கி நான் இன்றைக்கி அந்த பேப்பரில் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் நிறைய சிஸ்டம் வந்து இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து மாற்றப்பட்டிருக்குது. ஏன்னா சேலரியோட டிஸ்பர்ஸ்மே எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹையரார்கி கொடுத்துருக்கார்கள். அதற்கு தகுந்தாப்போ எங்களை வந்து அதுக்கு நாங்கள் எங்களை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு 1 மந்த் இஷ்யூஸ் தான், அது கண்டிப்பாக அது வந்து தீர்க்கப்படும் என்பது. 3 இயர்ஸும் கம்பல்சரி ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாலும் நிறைய பேர் நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் வந்து மாற்றிருக்கோம்.
அதை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மேலே ஏதாவது அலிகேஷன்ஸ் இருந்தால் அவங்கள மாற்றலாம், ஒட்டு மொத்தமாக வந்து அதுக்காக எல்லாரையும் மாற்றிட்டோம்னா திருப்பி வந்து இந்த அவங்க எல்லாம் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் மெட்ரிகுலேஷன் டைரக்டரேட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாரையுமே மாறி போயிருக்காங்க. ஸோ புதுசாக வரவங்க அந்த என்ன வேலை இருக்குது, கோர்ட்டு கேஸ் என்ன எதுவும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும்னு சொல்கிறீங்க, ஃபைல் பார்க்கறதுக்கு நாளாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் என்ன மாற்றலான்றாங்க, இல்லை தட்சா 3 இயர்ஸாக ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு இடத்துல பயன்படணுமேனு நம்ம ஆசைப்படுறமே தவிர, இங்கே இருக்கிறவங்க வந்து வேண்டுமே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண, அதேமாரி அலிகேஷன்ஸ் மூலமாகத்தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறது அது நல்ல இதாக இருக்காது. அலிகேஷன்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் தவிர, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு இது கொடுக்கக்கூடாங்க. அதில் அதை நான் வேறுபடுறேன். நான் பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு லெவல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம்? 1920 ரிசல்ட் 2021 பப்ளிஷ் ஆகிறதான் வழக்கம், அது லாஸ்ட் கவர்மெண்ட் வந்திருக்கு. சி அதனால தான் பழசோட இது என்னங்கிற நாங்கள் பார்த்து பார்த்து தான் இப்போ நிறையா சிஸ்டம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறது காரணமே அதான். இப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸை நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சு, இதுக்கான இது வந்துச்சுன்னா டிராஸ்டிக்கலாக அப்படியே நாங்கள் மாற்றி காமிச்சுனும் சொல்ல முடியாது. அதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது, இட் வில் டேக் சம் டைம். அதனால தான் நீங்கள் புதுசு புதுசாக சிஸ்டம் நம்ம உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு விதத்தில் எண்ணும் எழுத்துமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, புதுசு புதுசாக நம்ம வந்து கொண்டு வருகின்ற ஏன் கோக்க அதாவது இப்போ எஜுகேஷன் சாராத சில ஆக்டிவிட்டிஸை நம்ம கொண்டு வரோம். நம்ம அதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு சைக்காலஜிக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியாதா, அதன் மூலமாக படிப்பில் ஃபோக்கஸை கொண்டு வர முடியாதாங்கிற வகையில் தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் எடுக்க வரும்பொழுது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எடுக்க வரும்போது மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம், அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதை நாங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எக்ஸாம்ஸில் நிறைய வந்து சிபிஎஸ்சி பேட்டர்னில் கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் அனலட்டிக்கலாக வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், அப்போ தான் டீச்சர்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஆவாங்க. நம்ம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே புக் பேக்கில் வந்து கேட்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட நீதிபதி முருகேசனுடைய தலைமையிலான நிறையா கருத்துக்கள் அவரோட வந்திருக்கு. நாங்களும் இப்போது இன்ஃபார்மலாக நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம். அதில் நாங்கள் சரி ரெண்டு பெர்ஸ்பெக்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகம் இன்றைக்கி எந்த எதை நோக்கி போயிட்டுருக்கு, இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்குன்றது, டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி பண்ணுறாங்க, குழந்தைங்க எப்படி அதை கன்சீவ் பண்ணிக்க போகிறாங்க அந்த ஐடியாஸை. ஸோ இது எல்லாமே சொல்கிற மாதிரி ஒரு புது கரிக்குலம் புது சிலபஸே நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதை நீங்கள் சொல்கிறீங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு விதை தான். நீங்கள் சொல்லியிருக்க ஐடியாஸை வந்து டெஃபினட்டாக வில் கன்சிடர் தட், பட் இட் வில் டேக் சம் டைம். நான் திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரும்பொழுது குழந்தைங்க நாளைக்கு பயந்துடக்கூடாதுன்னு திடீர்னு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு இல்லாமல் அதை பதப்படுத்தி கொண்டு வந்து அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நம்ம கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம். இல்லை நம்மளுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸ் பேட்டர்னாக சொல்கிறீங்க, நம்மளுடைய சிலபஸ் நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் பார் வித் எனி அதர் கரிக்குலம் ஆர் சிலபஸ் இன் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ஐபி லெவலில் எடுத்துகிறாலும் சரி, நம்ம கண்டென்ட் அந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம. ஸோ நீங்கள் வந்து சொல்லும்போது எங்கள் குழந்தைங்க வந்து இந்த இந்த கண்டென்ட்டை படித்தாலே போதும் அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம அதுதான் கண்டென்ட் நம்ம ஃபோக்கஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டர்ன் மாற்றுறது நம்ம இட் வில் டிஸ்கஸ், ஏன்னா திடீர்னு ஒரு இத்தனை ஆண்டு காலம் இருக்கிற புதுசாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து இட் வில் டேக் சம் டைம் பார்ப்போம் சார். நீங்கள் எல்லாமே எடுத்துன்னு சொன்னதுனால ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். இப்போ சமீபத்தில் தமிழகம் வந்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் வந்து சில கருத்துக்கள் சொன்னார், நீங்கள் அதுக்கு பதிலாக சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது தான் தமிழக அரசு பின்பற்றுறது அப்படின்ற கருத்து சொல்லியிருக்கிறாரு. எண்ணும் எழுத்தும் திட்டமாகட்டும், இல்லம் தேடி கல்வி திட்டமாகட்டும், இது எல்லாமே வந்து என்இபியில் இருக்கிற ஸ்கீம் தானே. இதை அவர் அதாவது அதில் வரதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா இல்லை நாங்கள் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்குறீங்க, வளைச்சி வளைச்சி மாறி மாறி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன். காஞ்சிபுரம் வந்துட்டு போனார், ஏன் கான்ஸ்டிடுவன்சியை கூட அவர் வந்துட்டு போயிட்டு அவர் சொன்னபோது நான் சொன்னேன், நான் வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து கொடுத்த அந்த அஜெண்டாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீட்டு வேணும், நாங்கள் என்இபியை நாங்கள் வந்து எதிர்க்கிறோங்கிற மாதிரி தான் அந்த அதே கொடுத்து முடிச்சாச்சு அதை. ஆனால் திருப்பி வந்து இவங்க இது ஏற்றுக்கலாம் போகலன்னா என்இபியில் 1+1=2 சொல்லுவான், நான் ஸ்டேட் போர்டில் இங்கேருந்து 1+1 பார்த்தீங்களா எங்களை அப்படி காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்குதே தவிர, அதில் இருக்கிற ஐடியாலஜிக்கலையும் நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு சில விஷயங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், அது மொழி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அவங்க கொண்டு வருகின்ற பொது தேர்வு ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் வந்து எடுத்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு எஸ்சிபி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சமுதாயத்திற்கு நம்முடைய மாணவர்களுக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து தேர்தல் வாக்குறது என்ன சொன்னமோ அது நம்முடைய அன்பு முதலமைச்சர் இன்றைக்கி வந்து ஒரு கமிட்டி மூலமாக அதை முடிவு செய்திருக்கின்றார். December 1st போல் பப்ளிக் ஹியரிங் முடியும், முடிந்ததுக்கு பிறகு அவங்க என்ன டிராஃப்ட் கொடுக்குறார்களோ அதை முதலமைச்சருடன் உட்காந்து நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி நமக்கு என்ன தேவைங்கிறது மீண்டும் வலியுறுத்துகிற கூட்டமாக. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மத்திய அரசுடைய கொள்கைகளை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் அமல்படுத்தக்கூடியதில் அதிக அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஆசிரியர்களும் வாட்ஸ்அப்பில் இது மாதிரியான தகவல்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான இடமாற்றங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கோ இல்லை உயர் அதிகாரிகளுக்கோ ஏதாவது வேலைக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த மாதிரி நான் வந்து எந்த இடத்துலையுமே அஸ் அ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நான் எங்கேயுமே அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. நான் சரி நமக்கு இல்லை
வார இதழில் புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, நீங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி நீங்கள் நம்ம அதை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம். சில நேரங்களில் உங்களை மாதிரி வார இதழ்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை வந்து நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட முடியாது. அது ஏதோ இருக்குது, அதனால தானே சொல்கிறீங்கிறத நாங்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு சீஃப் செக்ரட்டரினு ஒருத்தருக்கார், எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவர் தான் ஹெட்டாக இருக்கின்றார். அவனபிள் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், அவரை கண்காணிக்கின்ற அளவுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். கண்டிப்பாக இதெல்லாம் மீறி அது எங்களை தாண்டி போகாது. ஒன்றரை வருஷமா சார், சார் 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 அமைச்சர் சார் சொல்லுங்க சார். அமைச்சர் சார், அதாவது ஒன்றரை வருஷமா இந்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது மாதிரி முதலமைச்சர் கண்காணிக்கிறாரு அப்படின்னு, ஆனால் இதே தகவல் ஒன்றரை வருஷமா போய்கிட்டே இருக்க, அதுக்கு என்ன சார்? சார்